Hi friends, welcome. Welcome to Dana Samayam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா பொங்கல். நார்மலா நம்ம பச்சரிசில பொங்கல் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நான் பண்ண போற பொங்கல் ரவையில தான் பொங்கல் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரவா பொங்கல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு கால் கப்பு சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் சேர்த்து இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 2-3 விசில் நல்லா பருப்பு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்ததும் லைட்டாக நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போது ஒன்றும் பாதியமாக இருந்தால் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்படி நெய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வனஸ்பதியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுனால 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 15 பல் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். முந்திரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீனி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் தான் 1/2 கப்பு சிறுபருப்பு எடுத்து வேக வச்சுருந்தேன். 1 1/2 கரெக்டாக இருக்கும். இப்போ ரவையை இந்த நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எல்லா ஃப்ளேவரோடுமே நல்லா சேர்ந்து ரவை நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். சிம்மிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஆனால் தண்ணி சேர்க்குற தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1:3 தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வேக வச்சு வச்சுருக்க நம்ம பருப்பையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 1:3 தண்ணி வந்து நல்லா கரெக்டான அளவு. இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துருக்கேன். கூடவே இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இது நல்லா அப்படியே கிண்ட கிண்ட நல்லா சுருண்டி ஒரு பொங்கல் பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா நெய் விட்டு நல்லா கிண்டி வச்சுருக்கேன். அப்படியே பாருங்கள், ஒரு பொங்கல் பதத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கும்போது தண்ணியோட அளவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா தலை தலன்னு இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டான ரவை பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். சுருண்டு நார்மலாக நம்ம பொங்கல் செய்கிறத விட இந்த மாதிரி ரவை பொங்கல் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இந்த பொங்கலோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பாரும் செஞ்சுருக்கேன், தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். ரெண்டும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பொங்கல் எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சொல்ல சொல்லையாக வருது. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் என்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.